இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆனாலும் அவனுடைய அன்பை இயேசு கிறிஸ்து சோதித்தறிய விரும்புகிறார். தம்முடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கும் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் பொறுப்பாக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசுவும் சீஷர்களும் போஜனம் பண்ணி முடித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவிடம் தனியாக பேசுகிறார். பேதுரு தன்னை பற்றி மிகுந்த அக்கறையோடு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்கனவே மறுதலித்து பாவம் செய்தது போல இனிமேலும் தவறு செய்துவிடக்கூடாது என்று எச்சரிப்போடு இருக்கிறான். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். பேதுருவின் அன்பை இயேசு கிறிஸ்து உறுதி பண்ண விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு அவரை மூன்று முறை தரிசித்திருக்கிறான். இது மூன்றாவது சம்பவம். பேதுருவின் அன்பை பற்றி இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் இதுவரையிலும் ஒன்றும் பேசவில்லை. தனக்கும் தன் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் பற்றி பேதுரு ஒருவேளை சந்தேகப்பட்டிருக்கலாம். தான் அவரை மறுதளித்ததினால் அவர் தன் மீது இன்னும் அன்பாயிருக்கிறாரா என்னும் சந்தேகம் அவனுக்குள் வந்திருக்கலாம். அவன் இயேசு கிறிஸ்துவோடு மறுபடியும் ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறான். ஆயினும் அவனுக்குள் பயமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவின் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தையும் பயத்தையும் நீக்கி போட சித்தம் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு போஜனம் பண்ணுகிறார், அவர்களுக்குள் ஒப்புரவாதல் உண்டாயிற்று என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். ஒற்றுமையாக இருக்கிறவர்களால் மாத்திரமே சேர்ந்து போஜனம் பண்ண முடியும். பேதுருவும் இயேசுவோடு சேர்ந்து போஜனம் பண்ணுகிறான். ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை தன்னோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் பேசும்போது ஒரு சிநேகிதனிடம் பேசுவது போல பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்ததற்காக பேதுருவின் மனச்சாட்சி அவனை குற்றப்படுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனை குற்றப்படுத்தவில்லை. அவனை சிநேகிக்கிறார். அவனுடைய பாவங்களை நினைக்கிறார். மன்னிப்பதோடு அவற்றை மறந்தும் விடுகிறார். அவனுடைய உண்மையிலும் நேர்மையிலும் இயேசு கிறிஸ்து பிரியமாயிருக்கிறார். பேதுரு எப்போதும் போல தமக்கு பிரியமான சீஷன் என்பதை
அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் பேசும்போது அவருடைய அன்பும் கரிசனையும் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் பேசும்போது ஒரே கேள்வியையே மூன்று முறை திரும்ப திரும்ப கேட்கிறார். பேதுருவும் தான் முதலில் சொன்ன பதிலையே மூன்று முறையும் சொல்கிறான். ஒரே கேள்வியை இயேசு கிறிஸ்து மூன்று முறை பேதுருவினிடத்தில் கேட்டதினால் அவனுடைய உள்ளத்தில் வருத்தம் உண்டாயிருக்கலாம். ஒருவேளை அவனுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரே கேள்வியை மூன்று முறை கேட்டிருக்கலாம். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணும்போது ஒரே சத்தியத்தை திரும்ப திரும்ப கூறுவார்கள். அந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது வழக்கம். அதுபோலவே இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் தாம் முதலில் கேட்ட கேள்வியையே மறுபடியும் கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்பதே இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் கேட்கும் அடிப்படை கேள்வி. இதே பொருளில்தான் மூன்று முறையும் கேள்வி கேட்கிறார். முதல் தடவை இயேசு அவனிடத்தில் கேட்டபோது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுருவை அழைக்கும் போது யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைக்கிறார். அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவனிடத்தில் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்பதற்காகவும் தாம் பேசுவது அவனுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். இதற்கு முன்பு ஒரு முறை சீமோனே சீமோனே என்று இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்தார். இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கும் போது கேபா என்றோ அல்லது பேதுரு என்றோ பெயர் சொல்லி அழைக்கவில்லை. இந்த பெயர்களை இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனுடைய பூர்வத்து பெயர் சீமோன். தாம் அவனுக்கு கொடுத்த பெயரை சொல்லி அழைக்காமல் அவனுடைய பூர்வத்து பெயராகிய சீமோன் என்னும் பெயரையே இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவை பெயர் சொல்லி கூப்பிடும் போது கடினமான வார்த்தை எதையும் பயன்படுத்தவில்லை. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று அவனை ஆசீர்வதிக்கும் வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிடுகிறார். சீமோனும் ஆண்டவரிடம், ஆம் ஆண்டவரே, உம்மை சிநேகிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று கூறுகிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து அவனிடத்தில், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனுக்கு ஊழிய பொறுப்பையும் ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா, இயேசுவினிடத்தில் அன்பா இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்தறிய வேண்டுமென்றால் நாமே நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பா இருக்கிறோமா என்னும் நம்முடைய கேள்விக்கு நம்முடைய இருதயமும் மனச்சாட்சியும் உண்மையான பதிலை தர வேண்டும். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்திருக்கிறான். அதனால் அவன் இயேசுவின் மீது வைத்திருக்கும் அன்பில் சந்தேகம் உண்டாயிற்று. பேதுரு, உன்னுடைய அன்பை நான் சந்தேகப்படும் விதத்தில் நீ நடந்து கொண்டாய். நீ இப்போது என் மீது உண்மையாய் அன்பாய் இருக்கிறாயா? என்னை பார்த்து நீ வெட்கப்படாமல் இருக்கிறாயா? பாடுகள் வந்தாலும் என்னை உன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள நீ பயப்படாமல் இருப்பாயா என்று பொருள்படும் விதமாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய பழைய அனுபவங்களையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இயேசுவின் மீது அன்பில்லாதவர்களாகவும் விசுவாசம் இல்லாதவர்களாகவும் ஜீவித்தது உண்டானால் நம்முடைய நேர்மையும் கேள்விக்கு உரியதே. நம்முடைய வாயினால் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனாலும் நம்முடைய உள் மனது இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறது என்பதே முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஏற்கனவே பின்வாங்கி போயிருந்தால் அவர் நம்மை இப்போது சோதித்து பார்க்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை சோதித்து பார்க்கும் போது அவருடைய சோதனைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். சோதிக்கப்படும் போது நாம் வெட்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பழைய குறைகளை எல்லாம் மன்னித்து இப்போது நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று பதில் சொல்லுகிறான். கண்ணீரோடு பதில் சொல்லுகிறான். பேதுருவின் விசுவாசம் இப்போது சோதிக்கப்படுகிறது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பின்பு தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், நீ எவ்வளவு அழுதாய் என்று கேட்கவில்லை. அதற்கு பதிலாக,
நீ என்னிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருக்கிறாய் என்றுதான் கேட்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமாய் அன்பு கூறும் போது நம்முடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்படும். நாம் அதிகமாய் அழுவதினால் அல்ல, நாம் இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவதனாலேயே நம்முடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறது. மகதலேனா மரியாள் இயேசுவின் மீது அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், ஆகையினால் அவளுடைய பாவங்கள் அவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது. பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பாய் இருப்பான் என்றால் அவன் தன்னுடைய அன்பை நிரூபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளை பேதுருவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். தம்முடைய ஆடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். இயேசுவின் மீது அன்பில்லாதவர்களிடத்தில் தம்முடைய ஆடுகளை மேய்க்கும் ஊழியத்தை கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்காதவர்கள் மனுஷருடைய ஆத்மாக்களையும் உண்மையாய் நேசிக்க மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவரை நாம் நேசிக்கவில்லை என்றால் அவருடைய ஊழியத்தையும் நாம் நேசிக்க மாட்டோம், ஆத்மாக்களையும் நேசிக்க மாட்டோம். நம்முடைய விசுவாச பாதையிலும் ஊழிய பாதையிலும் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளும் வேதனைகளும் தடைகளும் வரலாம், நாம் சோர்ந்து போகலாம். இவை எல்லாவற்றையும் நாம் சந்தித்து முன்னேறி செல்ல வேண்டுமென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு அன்பில்லை என்றால் பிரச்சனைகள் வரும்போது ஊழியத்தை விட்டே ஓடிப்போய் விடுவோம், எதையும் சகித்து கொள்ள மாட்டோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்புள்ளவர்களாக இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நமக்கு கடினமாக இராது, அது எளிதாக இருக்கும். கிறிஸ்துவின் ஊழியம் நமக்கு கசப்பாக இராது, அது நமக்கு இனிப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் ஒவ்வொரு வேளையிலும் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பை உறுதி பண்ணி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பாகவே இருக்கிறார். பேதுருவை இயேசு எப்போதும் சீமோனே என்றே அழைப்பார். லூக்கா 22:34 வசனத்தில் மட்டும் பேதுருவே என்று கூறுகிறார். மற்ற சீஷர்களை விட பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிக அன்பாக இருப்பதாக பெருமைப்பட்டு கொண்டான். ஆகையினால் இயேசு அவனிடம் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இயேசு கிறிஸ்து 3 தடவை பேதுருவிடம் என் மீது அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். முதல் 2 முறை கேட்கும் போது நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். இதற்கான கிரேக்க வார்த்தை அகாப்பே என்பதாகும். இதற்கு பரிபூரணமான அன்பு என்று பொருள். பேதுரு இயேசு கிறிஸ்துவிற்கு பதில் கூறும்போது ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுகிறான். நேசிக்கிறேன் என்பதன் கிரேக்க வார்த்தை ஃபிலையோ என்பதாகும். இதற்கு சகோதர சிநேகம் நட்பு என்று பொருள். 3வது முறையாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கும்போது என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்பதற்கு பதிலாக என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து 2 முறை அகாப்பே என்னும் சொல்லை பயன்படுத்திவிட்டு 3வது முறையாக ஃபிலையோ என்னும் சொல்லை பயன்படுத்துகிறார். இதன் பொருள் என்னவெனில் பேதுரு என் மீது நீ தெய்வீக அன்பு வைத்திருக்கிறாயா என்று 2 முறை கேட்டுவிட்டு பின்பு 3வது முறையாக நீ என் மீது சகோதர அன்பாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து 3வது முறையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தியதினால் பேதுரு மிகுந்த துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று தன்னை தாழ்த்துகிறான். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். மேய்த்தல் என்பதன் கிரேக்க வார்த்தை போஸ்கோ என்பதாகும். இதற்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்பது பொருள். ஆட்டுக்குட்டிகள் என்பதன் கிரேக்க வார்த்தை அர்னியோன் என்பதாகும். இந்த வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 27 இடங்களிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி என்பது பொதுவாக இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 13:11 மட்டும் பூமியில் இருந்து எழும்பிய மிருகத்தை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் வேறொரு கிரேக்க வார்த்தை அம்னோஸ் என்பதாகும். 2வது தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரமும் சீமோன் பேதுருவிடம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். மற்ற சீஷர்களை விட பேதுரு தம்மிடம் அன்பாக இருக்கிறானா என்று இயேசு அவனிடம் கேட்கிறார். யாக்கோபு, யோவான் அல்லது அந்திரேயா ஆகிய இவர்களை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று பொருள்படுமாறு இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு பல சிநேகிதர்கள் இருக்கலாம். உலக சிநேகிதர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பை விட இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு அதிகமாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய அன்பு சரியான அன்பல்ல. பேதுருவை தவிர மற்ற சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் தம்மீது வைத்திருக்கும் அன்பை விட பேதுரு தம்மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறானா என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்த விரும்புகிறார். பேதுரு தன்னுடைய இருதயத்தில் வீண் பெருமையோடு இருக்கிறான். எல்லோரும் மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று பேதுரு இயேசுவிடம் பெருமையோடு பேசினான். ஆனால் பேதுருவோ சேவல் இரண்டு முறை கூவுகிறதற்கு முன்னே தன் ஆண்டவரை மூன்று முறை மறுதளித்து விடுகிறான். இப்படிப்பட்ட வீண் பெருமையான பேச்சுக்களும் பெருமையான சுபாவங்களும் பேதுருவை விட்டு நீங்க வேண்டும். மற்ற சீஷர்களை விட பேதுரு இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அதிகமாய் மன்னித்திருக்கிறார். ஆகையினால் இயேசு பேதுருவினிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் மற்றவர்களை விட மிகவும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். இது பொறாமையினால் உண்டாகும் போட்டி அல்ல, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும் ஆரோக்கியமான போட்டி, அன்பான போட்டி. இரண்டாம் தரமும் மூன்றாம் தரமும் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் இதே கேள்வியையே கேட்கிறார். இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் இரண்டு முறை கேட்கிறார். பேதுருவின் அன்பையும் மற்ற சீஷர்களின் அன்பையும் இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்க்கிறார். ஏனெனில் பேதுரு மற்ற சீஷர்களைப் போல அமைதியாயிராமல் அவரை மூன்று முறை மறுதளித்திருக்கிறான். ஆயினும் அவன் எப்போதுமே மற்ற சீஷர்களை விட தான் தான் பெரியவன் என்று காண்பித்துக் கொள்ள ஆசைப்படுகிறவன். இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுப்பதாக கூறினான். எல்லோருக்கும் முன்பாக தான் முன் செல்ல விரும்புவதாக சொன்னவன். அப்படிப்பட்டவன் மற்ற சீஷர்களை விட இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு மற்றவர்கள் அவர் மீது வைத்திருக்கும் அன்பை விட அதிகம் இல்லாமல் போகலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு உண்மையானதாகவும் மாய்மாலம் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் மெய்யான அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவினிடத்தில் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டபோது பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று இரண்டு முறை பதில் கூறுகிறான். மூன்றாம் முறையும், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் இரண்டாம் தரம் பேசும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் மேய்ப்பாயாக என்பதன் கிரேக்க சொல் போய் மாயினோ என்பதாகும். இந்த வார்த்தை ஆளுகை செய் என்றும் போஜனம் கொடு அல்லது மேய் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் ஆடுகள் என்பதன் கிரேக்க வார்த்தை புரோபேஷன் என்பதாகும். இதை பலவிதமாக மொழிபெயர்க்கலாம். அவையாவன: ஆடுகள், இயேசு கிறிஸ்து, இரட்சிக்கப்படாத ஜனங்கள், இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், பொதுவான ஜனங்கள். மூன்றாம் தரம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆனாலும் மற்றவர்களை விட தான் இயேசு கிறிஸ்துவிடம் அதிக அன்பாய் இருப்பதாக கூறுவதற்கு பேதுரு தயங்குகிறான்.
இப்போது பேதுருவினிடத்தில் பெருமை இல்லை, ஆகையினால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று கூறிவிட்டு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று கூறுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மேன்மையான அனுபவங்களையே நாட வேண்டும். அதே வேளையில் நம்முடைய மனதில் தாழ்மையும் இருக்க வேண்டும். மற்ற விசுவாசிகளை விட நாம் உயர்ந்தவர்கள் என்னும் பெருமை நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் உள்ளது என்பது மற்றவர்களை விட நமக்குத்தான் நன்றாக தெரியும். நம்மை நாம் அறிந்திருப்பது போல மற்றவர்கள் நம்மை அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. பெருமை எப்போதுமே தேவனுக்கு விரோதமான பகை. சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் மெய்யாகவே அன்பாய் இருக்கிறான். ஒருவேளை மற்ற சீஷரிலும் தான் அவர் மீது அதிக அன்பாய் இருப்பதை பேதுருவால் சொல்ல முடியாமல் போனாலும், தான் இயேசுவின் மீது அன்பாய் இருப்பதை திரும்ப திரும்ப உறுதி பண்ணுகிறான். ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று 3 முறையும் கூறுகிறான். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மீது மெய்யாகவே அன்பு கூறுகிறான். இயேசு கிறிஸ்து தன் மீது வைத்திருக்கும் அன்புக்கு பேதுரு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். இயேசு தனக்கு காண்பிக்கும் கிருபையையும் இரக்கத்தையும் பேதுரு நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கீகரிக்கிறான். இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவருக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பாய் இருப்பதே அவனுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பாவம் செய்தான். அவனுடைய பாவம் அவனுடைய மனச்சாட்சியை குற்றப்படுத்தியது. மனதில் வேதனை உண்டாயிற்று. இப்போதோ பேதுரு தன் பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். பேதுருவின் இருதயத்தில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. பேதுரு இயேசுவை அதிகமாக நேசித்தான், ஆனாலும் அவரை மறுதலித்து விட்டான். அந்த வேதனையில் இருந்து இப்போதுதான் பேதுரு விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தான் இப்போது நேசிப்பதாகவும் இனிமேலும் நேசிக்கப் போவதாகவும் பேதுரு வாக்கு பண்ணுகிறான். பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அவனுக்காக வேண்டிக் கொள்கிறார். பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகவில்லை. பேதுரு இயேசுவின் மீது வைத்திருக்கும் அன்பு குறைந்து போகவில்லை. விசுவாசம் அன்பினால் கிரியை நடப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவின் அன்பை சோதிக்கிறார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று அவனிடத்தில் கேட்கிறார். பேதுருவும் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பதில் சொல்லுகிறான். பேதுரு இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு அவரையே சாட்சியாக வைக்கிறான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று கூறுகிறான். தன்னுடைய அன்புக்கு சாட்சியாக இருக்குமாறு இயேசு கிறிஸ்துவையே அழைக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும். அவர் பேதுருவின் பேச்சையும் இருதயத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவே தனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பேதுரு விரும்புகிறான். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும். பேதுரு இயேசுவின் மீது வைத்திருக்கும் அன்பில் திருப்தியோடு இருக்கிறான். பேதுருவின் அன்பு மெய்யானது, மாய்மாலம் இல்லாதது. தன்னை பற்றி இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் என்பதனால் பேதுருவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தங்களை பற்றிய ரகசியம் வெளியரங்கமாகி விடுமோ என்று துன்மார்க்கர் பயப்படுவார்கள். ஆனால் பேதுருவோ தன்னை பற்றிய ரகசியம் இயேசுவுக்கு தெரியும் என்று ஆறுதலாக இருக்கிறான். இதே ஆறுதல் விசுவாசிகளாகிய நம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய சுபாவத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்கு நம்மை பற்றி தெரிவதை விட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை பற்றி நன்றாய் தெரியும். நம்முடைய சுபாவமும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நம்முடைய வெற்றிகளும் தோல்விகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்து 3 தரம் சீமோன் பேதுருவை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து 3 தரம் தன்னை கேட்டபடியினாலேயே பேதுரு துக்கப்படுகிறான். தான் இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்ததை இப்போது நினைத்து பார்க்கிறான். நாம் உண்மையாக மனம் திரும்பி இருந்தாலும் நம்முடைய பழைய பாவங்களை நினைத்து பார்க்கும்போது நமக்குள் மன வருத்தம் உண்டாகும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் பழைய பாவங்கள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பதினால் அவனுக்குள் துக்கம் உண்டாயிற்று.
ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது போல மறுபடியும் அவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்து விடுவோமோ என்னும் பயம் அவனுக்குள் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார். ஒருவேளை தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தான் இனிமேல் தோல்வியடையப் போவதை இயேசு கிறிஸ்து முன்னறிந்திருக்கிறாரோ என்றும் நினைத்து பேதுரு பயப்படுகிறான். ஆகையினால் மூன்றாம் முறையாக இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் கூறும்போது, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று இயேசு கிறிஸ்துவின் சர்வ ஞானத்தை அங்கீகரிக்கிறான். தன்னை ஆளுகை செய்கிறவரும் தன்னை ஆட்கொண்டவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்றும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்றும் பேதுரு அங்கீகரிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த போது பேதுருவுக்கு சோதனை உண்டானது போல மறுபடியும் அவனுக்கு சோதனை உண்டானால் அவன் எப்படி இருப்பான் என்பது பேதுருவுக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பேதுரு அங்கீகரிக்கிறான். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்ட பின்பு அவனிடத்தில் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஒரு தடவையும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இரண்டு தடவையும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவின் பராமரிப்பில் ஏராளமான ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த ஆத்துமாக்கள் பேதுருவுக்கு ஆட்டுக்குட்டிகளாகவும் ஆடுகளாகவும் இருக்கிறார்கள். பேதுரு அவற்றிற்கு மேய்ப்பனாக இருக்கிறான். பேதுருவின் மந்தையில் ஒரு சில வெள்ளாடுகளும் இருக்கும், ஒரு சில செம்மறி ஆடுகளும் இருக்கும். மேய்ப்பன் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் மேய்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவற்றை மென்மையாக நடத்த வேண்டும். மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்க வேண்டும். யோவான் 21:15-17 ஆகிய இரண்டு வசனங்களிலும் மேய்ப்பாயாக என்று இயேசு கிறிஸ்து கூறும் வார்த்தைக்கு போஜனம் கொடுப்பாயாக என்பதே பொருளாகும். யோவான் 21:16 வசனத்தில் சொல்லப்படும் மேய்ப்பாயாக என்னும் வார்த்தைக்கு ஆடுகளை பொதுவாக மேய்ப்பது என்பது பொருள். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி மேய்க்க வேண்டுமோ அப்படி மேய்ப்பது என்பதே இந்த வார்த்தையின் பொதுவான பொருள். கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மேய்க்க வேண்டும். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் மேய்க்க வேண்டும். ஆடுகளுக்கு போஜனம் கொடுப்பது என்னும் வார்த்தைக்கு விசுவாசிகளுக்கு உபதேசம் பண்ணுவது, போதிப்பது என்று பொருள். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். மேய்ப்பன் ஆடுகளை பசுமையான புல் தரையில் மேய்ப்பான். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பசுமையான புல் தரை போல் இருக்கும் எல்லா பிரமாணங்களையும் உபதேசம் பண்ணி அவர்களுக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்க வேண்டும். மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கும் போது அவற்றின் ஜீரண சக்திக்கு ஏற்றவாறு அவற்றுக்கு போஜனம் கொடுப்பான். அவற்றின் உடல் நலத்திற்கு ஏற்றவாறு அவற்றை மேய்ப்பான். அதுபோலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கு எந்த அளவுக்கு உபதேசம் பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். சில சமயங்களில் ஆடுகளுக்கு முன்பாக போஜனத்தை வைத்தால் அவை தானாகவே மேய்ந்துவிடும். சில சமயங்களில் ஆடுகள் ஒன்றும் சாப்பிடாது. அப்போது அவற்றின் மேய்ப்பன் ஆடுகளின் போஜனத்தை அவற்றின் வாயில் ஊட்டுவான். அவை சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் கட்டாயப்படுத்தி ஊட்டுவான். சில சமயங்களில் ஆடுகள் குட்டிகளாயிருக்கும், அவற்றால் தானாக மேய முடியாது. மேய்ப்பன் அவற்றின் மீது விசேஷித்த கவனம் செலுத்தி அவற்றுக்கு போஜனம் கொடுப்பான். விசுவாசிகள் பலவீனமானவர்களாகவும் புதிய விசுவாசிகளாகவும் இருப்பார்கள் என்றால் ஊழியக்காரர்கள் அவர்களிடத்தில் விசேஷித்த கவனம் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளை மேய்க்கும் ஊழியத்தை சீமோன் பேதுருவிடம் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை மற்ற சீஷர்களிடம் ஒப்புக் கொடுக்காமல் பேதுருவினிடத்தில் விசேஷமாக ஒப்புக் கொடுக்கிறார். பேதுருவின் அப்போஸ்தல ஊழியத்திற்கு இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கும் ஊழியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பாவத்திற்காக பேதுரு இப்போது மனம் திரும்பி இருக்கிறான். ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு மறுபடியும் அப்போஸ்தல ஊழியத்தை புதுப்பித்துக் கொடுக்கிறார். எல்லா அப்போஸ்தலர்களுமே இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளை மேய்க்க வேண்டும். பேதுருவோ இயேசுவை மறுதளித்து அவரை விட்டு விலகி போனதினால் அப்போஸ்தல ஊழியத்தில் இருந்து இயேசு தன்னை உரைக்கி வைத்து விட்டாரோ என்னும் சந்தேகம் பேதுருவின் உள்ளத்தில் எழும்பிற்று.
அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காகவும் பேதுருவின் அப்போஸ்தல ஊழியத்தை மறுபடியும் உறுதி பண்ணுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றும் மூன்று முறை கூறி உறுதி பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவை மன்னித்து விட்டார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவை மன்னிக்கவில்லை என்றால் தம்முடைய ஆடுகளை மேய்க்கும் ஊழியத்தை அவரிடத்தில் பொறுப்பாக நம்பி ஒப்பு கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து பேதுருவை மன்னித்த போது அவனை நம்புகிறார். இந்த பூமியில் பேதுரு தனக்கு நம்பிக்கைக்குரிய பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில் பேதுரு இயேசுவுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறான். பேதுருவின் அப்போஸ்தல ஊழியத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த உலகத்தில் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை நிறைவேற்ற அவனை அனுப்ப வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. பேதுரு மற்ற சீஷர்களை விட அதிகமாய் பேசக்கூடியவன், அதிகமாய் செயல்படக்கூடியவன். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு தன் வாயினால் சொன்னால் மாத்திரம் போதாது, தன்னுடைய அன்பை செய்கையினாலும் நிரூபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் மெய்யாய் அன்பு கூறுவதாகும். பேதுரு இயேசுவின் மீது மெய்யாகவே அன்பு கூறுவான் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆட்டு குட்டிகளையும் ஆடுகளையும் உண்மையாய் மேய்க்க வேண்டும், மாய்மாலம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்த ஊழியத்தை அவன் உண்மையோடு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளை பேதுரு மேய்க்கவில்லை என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை தன் செய்கையினால் நேசிக்கவில்லை என்பதே அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்கு சொல்லும் இதே சத்தியத்தை மற்ற சீஷர்கள் எல்லோருக்குமே சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாவிகளை மனம் திரும்புமாறு வழி நடத்துவது மனுஷரை பிடிப்பதாகும். அவர்கள் மனுஷரை பிடிப்பதோடு ஆடுகளை மேய்க்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணுவதும் போதிப்பதுமே ஆடுகளை மேய்ப்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரன் மனுஷரை பிடிக்கிறவனாகவும் ஆடுகளை மேய்க்கிறவனாகவும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் பேதுரு மிகுந்த தாழ்மையோடு தன்னை பற்றி அறிக்கையிடுகிறான். அவனிடத்தில் காணப்பட்ட பெருமையெல்லாம் மறைந்து போயிற்று. இயேசு கிறிஸ்து அவனிடம் இப்படிப்பட்ட தாழ்மையைத்தான் எதிர்பார்க்கிறார். அவனுக்கு தன்னை பற்றி தெரியவில்லை. ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை பேதுரு அறிந்திருக்கிறான். உனக்கு இஷ்டமில்லாத இடம், நீ இள வயதிலுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை தம்முடைய அப்போஸ்தலரில் ஒருவராக அங்கீகரித்து பிரதிஷ்டை பண்ணுகிறார். பேதுரு இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று இயேசு சொல்லுகிறார். பேதுரு இரத்த சாட்சியாக மறிக்கப் போவதை பற்றி இயேசு கிறிஸ்து முன் அறிவிக்கிறார். பேதுருவினால் அவனுடைய அறையை கட்ட முடியாது, ஏனெனில் அவனுடைய கைகள் விலங்கிடப்பட்டிருக்கும். ஆகையினால் அவனுக்கு பதிலாக வேறொருவன் பேதுருவின் அறையை கட்டுவான். இயேசு கிறிஸ்து பேதுரு அனுபவிக்கப் போகிற பாடுகளை வெளிப்படுத்தும் போது மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்னும் வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். பேதுரு ஒருவேளை இரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிப்பான் என்னும் பொருளில் இயேசு கிறிஸ்து இதை சொல்லவில்லை. தாம் சொல்லுவது அவனுக்கு நிச்சயமாகவே நடைபெறும் என்னும் உறுதியோடு இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை முன்னறிவிக்கிறார். தாம் அனுபவித்த பாடுகளை இயேசு கிறிஸ்து முன்னறிந்திருந்தார். அதுபோலவே தம்முடைய சீஷர்களின் எல்லா பாடுகளையும் இயேசு கிறிஸ்து முன்னறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளை பேதுரு மேய்க்க வேண்டும். இதுவே பேதுருவின் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யும்போது பேதுருவுக்கு உலக பிரகாரமான மகிமையோ கனமோ மரியாதையோ கிடைக்காது. பேதுரு இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளை மேய்க்கும்போது உபத்திரவங்கள் பாடுகள் ஆகியவற்றின் வழியாக கடந்து வர வேண்டும்.
பேதுருவுக்கு எப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்கும் என்பதையும் இயேசு கிறிஸ்து முன் அறிவிக்கிறார். பேதுருவை கைது பண்ணுகிறவர்களின் கைகளினால் அவனுக்கு மரணம் உண்டாகும். சபை வரலாற்றின்படி நீரோ மன்னனுடைய காலத்தில் ரோமாபுரியில் பேதுரு சிறுவையில் அறையப்பட்டான். மரணம் பயங்கரமானது. அதிலும் துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி மரணத்தை கொடுப்பது மிகவும் பயங்கரமாக இருக்கும். பேதுருவுக்கு சாதாரண மரணம் உண்டாகாமல் சிலுவையில் மரிக்கும் பயங்கர மரணம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கும் சிலாக்கியத்தை பேதுருவும் பெற்றுக்கொள்கிறான். ஆதி திருச்சபை காலத்தில் பேதுருவைப் போலவே ஏராளமான பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். பேதுரு சிலுவையில் மரிக்கும் அளவுக்கு ஒரு பாவமும் செய்யவில்லை. அவனுடைய இரத்தம் கபடமற்றது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக பேதுரு இரத்தம் சிந்தி மரிக்கப் போகிறான். பேதுருவின் மரணம் சாதாரண இயற்கை மரணமாக இராமல் மற்றவர் கையினால் உண்டாகும் மரணமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணத்தின் பயங்கரமும் கசப்பும் தெரியும். ஆகையினால்தான் அவர் சிலுவையில் மரிக்கும் முன்பாக பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூரணமாக கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே அவருடைய நாமத்திற்காக மரிக்க ஆயத்தமாக இருப்பார்கள். மரணத்தின் வேதனைகளை தாங்கிக் கொள்வார்கள். இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள். அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். சீமோன் பேதுரு இதுவரையிலும் சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறான். தனக்கு இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் போகிறான். அது இப்போதுள்ள காலம். ஆனால் பேதுரு முதிர்வயது உள்ளவன் ஆகும்போது அவனுக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு அவனை கட்டுகிறவன் அவனை கட்டி கொண்டு போவான். நமக்கு பாடுகளும் துன்பங்களும் வரும்போது மிகுந்த வேதனை உண்டாகும். சரீரத்திலும் மனதிலும் வேதனை இருக்கும். வியாதிகளும் தரித்திரமும் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மால் சுயாதீனமாக எதையும் செய்ய முடியாது. நாம் ஓரிடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியமும் பலமும் இருக்காது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் நமக்கு பொருளாதார வசதி இருக்காது. பேதுருவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று இயேசு கிறிஸ்து முன் அறிவிக்கிறார். பேதுருவுக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு ஒருவன் அவனை கட்டி கொண்டு போவான். நமக்கு பிரச்சனைகளும் கட்டுகளும் வியாதிகளும் தரித்திரமும் வரும்போது நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது நல்லது. நாம் அனுபவித்த விடுதலைகள், நாம் பெற்றிருந்த சரீர ஆரோக்கியம், நம்மிடத்தில் இருந்த பொருளாதார செழிப்பு ஆகியவற்றையெல்லாம் நாம் கஷ்டப்படும் நாளில் நினைத்து பார்க்க வேண்டும். அவை எல்லாவற்றையும் கர்த்தரே நமக்கு கொடுத்தார். இப்போதும் கர்த்தரே இந்த கஷ்டங்களை நமக்கு அனுமதிக்கிறார் என்று நினைத்து ஆறுதல் அடைய வேண்டும். தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய கரத்தில் இருந்து தீமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ என்று யோபு கூறுவது போல நாமும் சொல்ல வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழும் வாழ்க்கை நித்தியமானதல்ல. நம்முடைய வசதிகளும் நிரந்தரம் அல்ல. பிரபஞ்சம் வேகமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை தரமும் வேகமாக மாறுகிறது. நாம் இன்று இருப்பது போலவே நாளையும் இருப்போம் என்னும் நிச்சயம் நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மாறாதவர். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும்போது நமக்கு ஒரு இழப்பும் உண்டாகாது. நாம் மாறாத இயேசுவோடு கூடவே இருப்போம். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தின் பிரகாரமாக நடக்காமல் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின் பிரகாரமாகவே நடப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் பிரியமானதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து பேதுருவின் பாடுகளை பற்றி முன் அறிவிக்கும் போது அவன் முதிர்வயத உள்ளவன் ஆகும்போது அது அவனுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். பேதுரு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தன்னுடைய முதிர்வயது வரையிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். தன்னுடைய ஜீவன் சமாதானமாக முடியப் போகிறது என்று தான் மரிக்கும் நாளை ஆவலோடு காத்து கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய சத்துருக்களோ அவனை சமாதானமாக மறிக்க விட மாட்டார்கள். பேதுரு இயற்கையாக மறிப்பதற்கு முன்பாக அவனை பிடித்து துன்புறுத்தி கொன்று போடுவார்கள். இயற்கையாக மறிக்க வேண்டிய முதிர் வயதில் பேதுரு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறிப்பான். பேதுரு
முதிர்வயதாகும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவனை அவனுடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து விலக்கி பாதுகாத்து வருவார். தன்னுடைய பாடுகளை அனுபவிப்பதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வரையிலும் அவனுக்கு பாடுகள் வராமல் காத்து கொள்வார். பேதுரு தன்னுடைய முதிர் வயது வரையிலும் ஊழியம் செய்ததினால் ஆதி திருச்சபைக்கு அவன் மூலமாய் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று. இந்த வாக்கியம் பேதுரு மரணமடைந்த பின்பு எழுதப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் பேதுருவை பற்றி எழுதும்போது அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவனை தலைகீழாக தொங்கவிட்டு சிலுவையில் அறைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று சிலுவையில் நேராக அறைந்து தொங்க விடுவதற்கு தான் பாத்திரவான் அல்ல என்று பேதுரு நினைத்தான். தன்னை சிலுவையில் தலைகீழாக அறையுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டான். அவனுடைய வேண்டுகோளின் பிரகாரம் அவனை சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொன்றார்கள். இள வயது உள்ளவன் என்பதன் கிரேக்க வார்த்தை நியோஸ் என்பதாகும். இதற்கு 30 வயதிற்கு உட்பட்டவன் என்று பொருள். இந்த வார்த்தையினாலும் யோவான் கல்லறைக்கு பேதுருவை முந்தி ஓடினான் என்னும் வார்த்தையினாலும் சீமோன் பேதுரு நடுவயது மனுஷன், 45 முதல் 50 வயது வரை என்பது தெரிய வருகிறது. இன்ன விதமான மரணம், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு தன்னுடைய மரணத்தினால் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான். அவனுடைய மரணம் இன்ன விதமான மரணமாக இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் முன்னறிவிக்கிறார். ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் மனுஷர் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரிப்பது மாத்திரமல்ல, மனுஷருக்கு எப்படிப்பட்ட மரணம் உண்டாகும் என்பதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவின் மரணம் தேவனை மகிமைப்படுத்தும் மரணமாயிருக்கும். நாம் எல்லோருமே இந்த உலகத்திற்குள் ஒரே வழியாக பிரவேசிக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் புறப்பட்டு போகும்போது நமக்கு பலவிதமான வழிகள் இருக்கும். நாம் எந்த வழியாக வெளியேறி செல்ல வேண்டும் என்பதை தேவனே தீர்மானிக்கிறவர். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய மரணத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும் நம்முடைய மரணத்தின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். நாம் பொறுமையாக மரிப்போம் என்றால், சந்தோஷமாக மரிப்போம் என்றால், பிரயோஜனமுள்ள விதத்தில் மரிப்போம் என்றால், நாம் மெய்யாகவே நம்முடைய மரணத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். இரத்த சாட்சிகளாக மரிக்கிற பரிசுத்தவான்களின் மரணம் தேவனை விசேஷித்த வழியில் மகிமைப்படுத்துகிறது. பரிசுத்தவான்கள் சிந்திய இரத்தமே இந்த பூமியில் சபையின் விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இரத்த சாட்சியாக மரித்து தேவனை கனப்படுத்துகிறவர்களை தேவனும் கனப்படுத்துவார். பேதுரு இன்ன விதமான மரணத்தினாலே தம்மை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை இயேசு கிறிஸ்து முன் அறிவித்த பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கூறும் இந்த வார்த்தை தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் பேதுருவை அனுமதிப்பதையும் அங்கீகரிப்பதையும் உறுதி பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து பேதுருவை முதன் முதலில் பார்த்தபோது, என்னை பின்பற்றி வா என்றுதான் கூறினார். அதே வார்த்தையையே இப்போது கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், என்னை பின்பற்றி வா என்று கூறும்போது தம்முடைய பாடுகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வா என்று பொருள்படுமாறு கூறுகிறார். பேதுருவுக்கு வரப்போகிற பாடுகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி நடத்தினார்களோ அப்படியே பேதுருவையும் நடத்துவார்கள். அவரை எப்படி துன்பப்படுத்தினார்களோ அப்படியே பேதுருவையும் துன்பப்படுத்துவார்கள். வேலையால் தன் எஜமானை விட பெரியவன் அல்ல. இயேசு கிறிஸ்து அனுபவித்த உபத்திரவங்களை பேதுருவும் அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசுகிறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக ஊழியம் செய்ய போகிறான். அவனுடைய ஊழிய பாதை எப்படி இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் முன் அறிவிக்கிறார். ஆகையினால் தன்னுடைய அப்போஸ்தல ஊழிய பாதையில் பேதுரு உண்மை உள்ளவனாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை நேர்த்தியாக செய்கிறவனாகவும் முன்னேறி செல்லுவான். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பிரதான மேய்ப்பராக இருக்கிறார்.
எல்லா மேய்ப்பர்களுக்கும் அவரே முன்மாதிரியான பிரதான மேய்ப்பர். சீஷர்கள் பிரதான மேய்ப்பரை பின்பற்றி செல்கிறார்கள். இது இவர்களுக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம். பிரதான மேய்ப்பரை பின்பற்ற எந்த விசுவாசியும் வெட்கப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இப்போது அவரை பிரத்யட்சமாக பின்பற்றுவது போலவே இனிமேலும் தங்கள் விசுவாசத்தில் அவரை பின்பற்றுவார்கள். இதுவே ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் மெய்யாகவே அவருடைய மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லிய பின்பு பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். இதற்கான கிரேக்க வார்த்தை அகலோ தெயோ என்பதாகும். மரணம் வந்தாலும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தலைவன் கூறுவதை போன்றது. வேலைக்காரன் தன் எஜமானையும், போர் வீரன் தன் படைத்தலைவனையும், மாணவன் தன் ஆசிரியரையும் மரண பரியந்தம் பின்பற்றுவார்கள். அதே போன்று என்னை பின்பற்றி வா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னிடம் இவ்வாறு கூறுவதனால் பேதுரு மகிழ்ச்சி அடைந்திருப்பான். தான் இனிமேல் இயேசுவை மறுதலிக்கப் போவதில்லை என்று அவர் தன்னை நம்புவதாக உறுதி பண்ணிக் கொள்வான். இரண்டு இடங்களில் இயேசு கிறிஸ்து பேதுரு தம்மை பின்பற்றி வருமாறு கட்டளையிட்டிருக்கிறார்.